டேய் வேலு, உன் தங்கச்சி பாவம்டா, ஏதாவது பண்ணுடா. மா, என் மேல தப்பு இருக்கோ இல்லையோ, தங்கச்சிக்காக நான் நிச்சயம் சேரகிட்ட போய் மன்னிப்பு கேப்பம்மா. தங்கச்சி மனசை கஷ்டப்பட விட மாட்டேன், நான் இப்பவே போறேம்மா. டேய், அந்த குடும்பத்துக்கிட்ட போய் மன்னிப்பா. இதை விட மானம் கெட்டது வேற எதுவுமே இல்ல. டேய், ஏதோ செய் போ. வேலு முருகா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து. ஐயோ பாவம் வேலு தம்பி, சக்தியும் தம்பியும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்களோ தெரியல. அண்ணன் கூட பார்க்காம உங்களுக்காக மீனா என்கிட்ட வந்து சண்டை போடலையா? அப்படிதான் இதுவும். சக்தி எதுவும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேரா. உங்க பாசம் தெரிஞ்சு நான் இதை பண்ணல. என்னால உங்களுக்கு வேலை போகணும்னு நினைக்கல, தப்பு என் மேலதான். இப்படி சொன்னா நடந்தது மாறிடுமா? தெரியாதுன்னு இவ்வளவு கூட சொல்றீங்களே. அவர் எத்தனை முறை என்னோட பாசம் சொல்லியிருப்பாரு, எனக்கே அது காதல கேட்டுச்சு. தெரிஞ்சுதான் அவரை நீங்க அடிச்சுங்க. இப்ப விஷயம் பெருசானதோ நீங்க அதை மாத்தி பேசுறீங்க. சேரா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மழுப்படுறது, மாத்தி பேசுறது, இதெல்லாம் என் ரத்தத்திலேயே இல்லை. தப்புனா தப்பு, நான் பண்ணல அவ்வளவுதான். நான்